वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्ग्यो मे सन्निधत्ता सदा हृदि रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोगत सति तरानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकदाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगत्तितार्तं प्राच्यं प्रकाशयतु नः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः। दिव्य दंपति कृपाई आचार्य अनुग्रहम नंब गद्यत्रयम अनुभवित्तु कोंडिरुक्किरोम। अंद गद्यत्रयम आनदे रामानुजर अरुलिच चैददे अदु वंदे नंपेरुमाळुम रंगनायकियुम अंद पंगुनि उत्तर मंडपत्तिल शेर्ति सेवे इरुक्कुम्बोदु ओरु समयम अवर वंदे इंद गद्यत्रयम அருளி செய்திருக்கிறார். ஒரு அனுபவ பரிவாகமாக ஒரு பஸ்ட் அவுட் பண்ணியிருக்கார் சுவாமி. அதுவும் இல்லாமல் இது வந்து சிஷ்ய கோட்டிகளுக்காக ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு காமிச்சிருக்கலாம்னு அதை அனுபவிக்கலாம். ஏன்னா தயைக சிந்தோகோ அவர் அந்த சரணாகதி கத்தியம் சம்வாதமாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நம்பெருமாளுக்கும் எம்பெருமானாருக்கும் இருந்தது. ஸ்ரீரங்க கத்தியம் மித கத்தியம் சின்ன கத்தியம் அதை அனுபவித்தோம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். இதுவும் ரிலேட்டிவ்லி சின்னது தான் சரணாகதி கத்தியத்தை பார்க்க. ஆனால் இந்த ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சுவாமி தேசிகனே கத்திய பாஷ்யத்தில் சாதித்துள்ளார். தூங்கிறதுக்கு முன்னாடி யோகம் செய்யும் முன் இதை வந்து அனுசந்தானம் பண்ணணும் சேவிக்கணும் அப்படின்னு. பரம வைதிகாலெலாம் சரணாகதி கத்தியம் அபிகமனத்திலையும் இஜ்ய ஆராதனத்தும் போது ஸ்ரீரங்க கத்தியமும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தையும் சேவிப்பாளாம். சில அது வைகுண்ட கத்தியத்துக்கு தெரியாதவா இல்லை அது டைம் இல்லாதவா அட்லீஸ்ட் பகவத்யான சோபானமோ இல்லை அமலநாதி பிரானோ இல்லை ரெண்டுமோ சேர்ந்தோ சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதில் வந்து முதல்ல ஸ்ரீர சரணாகதி கத்தியத்தில் தான் வந்து சரணடைந்தார் அப்படின்னு சொல்கிறார். அனன்ய சரணகா அசரண்ய சரண்யா அனன்ய சரணத்தொத் பாதார விந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே. வேறு புகழில்லாத நான் உண்மை தொற்பாதார விந்த யுகலம் உன்னுடைய செந்தாமரை திருவடிகள் இரண்டிலும் சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொன்னார் சரணாகதி கத்தியத்தில். ஸ்ரீரங்க கத்தியத்திலையும் நிகில ஜந்துஜாத சரண்யா ஸ்ரீமன் நாராயணா தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு அந்த சரணாகத்தியை அனுசந்தானம் பண்ணார் ரெண்டு இடத்துலையும். இப்போ வைகுண்ட கத்தியத்தில் அவர் வந்து சரணம் அனுவிரஜேத் சரணம் அனுவிரஜேத் அப்படிங்கிறார். சரணம் அடையவும் அடையுங்கள் சரணம் அடையவும் அப்படின்றார். அடைகிறேன் சொல்லலை அடையவும். ஸ்ரீமத் சரணாரவிந்த யுகலம் அனன்யாத்ம சஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன சரணம் அனுவிரஜேத் சரணம் அடையவும் சரணம் அடைய வேண்டும் என்பதை விதித்து சொல்லுகிறார். ஒரு விதியாக நம்மெல்லாம் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை தெரிவிக்கிறார். சரணாகதி ராமானுஜர் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் அது போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ சரணம் அடையவும் அப்படின்னு ராமானுஜரே தெரிவிக்கிறார். ராமானுஜர் அனுஷ்டானம் பண்ணதை நம்ம பண்ண போகிறோம் ஆனாலும் அவர் விதிபூர்வகமாக நமக்கு தெரிவிக்கிறாராம். இதை வந்து ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படிங்கிறது இதை வந்து அனுசந்தானம் இதை வந்து அதாவது இதை அனுசந்தானம் பண்ணோம். வைகுண்டம்னா எப்படி இருக்கும், ஸ்ரீ வைகுண்டம் எப்படி இருக்கும், ஸ்ரீ வைகுண்டத்தில் நித்திய சூரியன்லாம் எப்படி இருப்பா, அங்கே வந்து பெருமாள் எப்படி ஏழு இருப்பார்,
எவ்வளவு அழகா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளோட அனந்த கருட விஸ்வக்சேனரோட பரிஜனங்களுடன் முக்தாத்ம நித்யாத்மாக்களுடன் எவ்வளவு ஆச்சரியமாக அவர் ஏறியிருக்கிறார். அங்கே நம்ம எப்படி போகிறோம், அங்கே நம்ம அவரை எப்படி சேவிப்போம், அவர் நம்மளை எப்படி பேசுவார், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக இதில் அனுபவிக்கிறார் சுவாமி. இதை வந்து பலன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இதில் ஒரு ருச்சி பிறக்கும். அந்த பலன், அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, அந்த லோகம் அது எப்படி இருக்கும்னு சொல்ல 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 நமக்கு அதில் ஒரு இன்பம் பூரிக்கும், ஸ்புரிக்கும், புரியும். அதனால் அது இல்லாமல் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம சொன்னோன்னா, ஒரு ஆற்றுலையோ இல்லை நம்மளோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, மாப்பிள்ளை வந்து பிள்ளை வந்து யூஎஸில் எங்கேயோ படிக்கிறார், ஒர்க் பண்ணுறார், அவர் வந்து வீடியோவில் பார்த்தே பிடிச்சி போச்சுன்னு ரெண்டு பேருக்கும்னு சொல்லிட்டா, அப்படியே ஜூம்லேயே நிச்சயதார்த்தமும் ஆயிடுத்து. இவன் இங்கே இருக்கா இந்தியாவில், அவர் அங்கே இருக்கார், இப்போ நிச்சயமும் ஆயிடுத்து. தேதி குறிச்சாச்சு, இன்னும் ஒரு வருஷமோ ஆறு மாதமோ ஏதோ தேதி குறிச்சாச்சு, இல்லை கல்யாணமும் ஆயிடுத்துன்னு வச்சுக்கலாம். வந்து கல்யாணமும் ஆயிடுத்து, அவர் இவனுடைய பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கார், அவர் விசா அப்ளை பண்ணுறார். ஸோ அந்த விசாவுக்காக எதிர்பார்த்துட்டுருக்கான் இந்த பொண்ணு. அப்போது அந்த நிலைமை எப்படி இருக்கும்னா, அந்த அமெரிக்காவில் இப்படி இருக்குமாமே, அங்கே இப்படி இருக்குமாமே அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல, இல்லை இங்கேருந்து ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி கேட்க கேட்க, அதில் ஒரு ஆசை பிறக்க, அவருடன் எப்போ நம்ம சேருவோம், அவருடன் நம்ம எப்போ இருப்போம், அந்த அங்கே போய் அந்த தேசத்தில் எப்படி அவரோட சந்தோஷமாக இருப்போன்னு அதை பற்றியே நினச்சிட்டுருப்பா. இங்கே இந்த வாழ்க்கையே அவளுக்கு பிடிக்காத போயிடும். இவ்வளோ வருஷமாக இருந்த அம்மா அப்பாவை கூட அவளுக்கு வேண்டான்னு தோணி போயிடும், அங்கே போகணும்னு ஆசை. அது மாதிரி அவ்வளோ சிமிலி கரெக்டாக இல்லைன்னாலும் இதை வந்து ஒரு 0.001% ஆஃப் த அனுபவம், அதை வந்து சுவாமி இங்கே தெரிவிக்கிறார். அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும், அதை அனுசந்தானம் பண்ணணும். இந்த வைகுண்ட உலகம் பற்றிய வர்ணனம், இந்த சரணாகதி பண்ணணும் என்ற விதி, இதெல்லாம் ரொம்ப அழகாக இதில் தெரிவிக்கிறார். அதுலேயும் முதல்ல எடுத்தவுடனே ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. யாமுனார்ய சுதாம் போதிம் அவகாக்கிய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தரிஷயாம்யகம். அவர் சுவாமி எம்பெருமானார் சொல்கிறார், யாமுனார்யா அடியனுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் ஆள வந்தார், அவர் அடியனை கட்டாட்சித்து ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு திருக்கச்சி நம்பியோட ஆள வந்தார். இவர் யாதவ பிரகாசரோட அந்த பேரருளாளன் சந்நிதி பிராகாரத்தில் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்த்து, அங்கே இருக்கார் அவர் தான் நம் ராமானுஜன் திருக்கச்சி நம்பி காமிச்சு, இவர் அவரை அப்படியே கண் குளிர கட்டாட்சிச்சு, ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து வரதராஜன் கிட்ட பிரார்த்திச்சுண்டு, எப்படி அவரை நம்ம சம்பிரதாயத்துக்கு கொடுத்துரும் அப்படின்னு வரதராஜன் கிட்ட பிரார்த்திச்சுண்டு பெருமாள் கிட்ட. அப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவர் சொல்கிறார், எப்பதாம் போருக தியானம் வித்வஸ்தா சசகல்மஷா வஸ்துதா முபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படின்னு கீதா பாஷ்யத்தில் முன்னாடி ராமானுஜர் எடுக்கிறார். வஸ்துதா முபயாத்தோகம், அந்த ஆள வந்தார் தான் என்னை ஒரு வஸ்து ஆக்கினார், ஒன்றுமில்லாத இருந்தேன் நான், என்னை ஒரு வஸ்து ஆக்கினது அவரால் தான், அவருடைய கட்டாட்சம் அப்படின்னு சொன்னது. இங்கே யாமுனாரிய சுதாம்போதிம் அவகாக்கிய யதாமதி, யாமுனாச்சாரியருடைய அந்த ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்திகள் அதில் அப்படியே நான் அப்படியே அவகாக்கிய மூழ்கி மூழ்கி குளித்தேன், அதில் அப்படியே அமிழ்ந்து ஸ்தீர்த்தாமாண்டேன் அந்த ஸ்ரீசூக்திகளில், அந்த ஸ்ரீசுக்தியாகிய கடலில், அந்த ஸ்ரீசுக்தியாகிய கடலில் நான் மூழ்கி தீர்த்தாமாடி, யதாமதி எனக்கு என்ன புரிஞ்சுதோ, என் புத்திக்கு எவ்வளோ எட்டினதோ அதுலேருந்து அந்த கடல்லேருந்து ரத்னத்தை எடுத்து அந்த ரத்னத்தை இங்கே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அவர். அது வந்து பக்தி யோகா அப்படிங்கிற ரத்னம், அந்த பக்தி யோகான்ற ரத்னத்தை எடுத்து உங்களுக்கெல்லாம் தருகிறேன் அப்படிங்கிறார். இதிலேயே பக்தி யோகா அப்படின்னு சொல்கிறார், பிரபத்தி தானே சொல்லணும் அப்படின்னா, இந்த பக்தி யோகான்றது உபாயம் இல்லை, இது வந்து எப்பவும் இடைவிடாது
ஆச்சரியமா பகவத அனுபவ ஜனிதமா பகவத அனுபவத்தால வந்த பிரீத்தியினால் அந்த கைங்கரிய ருச்சியினால் அவனை அனுபவிக்கும் ஒரு ஒரு போக்கியத்தினால் இனிமையினால் அதே அப்படியே இடைவிடாது இருக்கும் அந்த தொடர்பு அது பக்தி யோகம் அப்படிங்கிற பல தசையில் இருக்கு. நம்ம ஆனந்த தசையில் இருக்கு, அனுபவ தசையில் அந்த ரத்னம். ஸோ இந்த ஸ்ரீவைகுண்டத்தை நினச்சி 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 அதை அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தையும் அந்த பெருமாளையும் நினச்சி நினச்சி அந்த அனுசந்தானம் பண்ணுறது தான் ரத்னம், பக்தியோக ரத்னம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ ஆரம்பிக்கலாம், முடிஞ்ச அளவு ஒவ்வொரு பேராகிராஃப் பண்ணலாம். ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம் க்ளேஷ கர்மாத்ய சேஷ தோஷா சம்ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிகானவதிகாதிசயஜானபலைஸ்வர்ய வீரியசக்தி தேஜா பிரபிருத்தி அசங்கியேய கல்யாண குணகணௌகமஹார்ணவம் பரமபுருஷம் பகவந்தம் நாராயணம் ஸ்வாமித்வேன சுகிருத்வேன குருத்வேன ச பரிகிருஹ்ய ஐகாந்திக ஆத்யந்திக தத்பாதாம் புஜத்வய பரிச்சர்யைக மனோரதஹ தத்ப்ராப்தயே ச தத்பாதாம் புஜத்வய ப்ரபத்தேஹே அன்யன்னமே கல்பகோடி சகஸ்ரேணாபி சாதனமஸ்தீதி மன்வானஹ தஸ்யைவ பகவதோ நாராயணஸ்ய அகில சத்வதயைக சாகரஸ்ய அனாலோசித குணாகுண அகண்ட ஜனானுகூல அமர்யாத சீலவதஹ ஸ்வாபாவிகானவதிகாதிசய குணவத்தயா தேவத்ரியங் மனுஷ்யாதி அகில ஜனஹிருதய ஆனந்தனஸ்ய ஆஸ்ரித வாத்சல்யைக ஜலதேஹே பக்தஜன சம்ஸ்லைஷைக போகஸ்ய நித்ய ஜான க்ரியைஸ்வர்யாதி போக சாமக்ரி சமர்தஸ்ய மகாவிபூதே ஸ்ரீமச்சரணாரவிந்தயுகளம் அனன்யாத்மசஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன சரணமனுவ்ரஜேதே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுவும் முதல்ல எடுத்தவுடனே அதே ஸ்ரீரங்க கத்தியத்தில் இருக்கிற லைனை தான் எடுக்கிறார். சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம், அதை ரொம்ப விவரமாக அப்போ பார்த்தோம். அது என்ன சொல்கிறான்னா, மூவகை சேத்தனங்கள், பத்தர் முக்தர் நித்யர், மூவகை அச்சேத்தனங்கள், பிரகிருதி காலம் சுத்த சத்துவம், இப்படி மூவகை சேத்தனங்கள், இவற்றின் உருவம் அதாவது ஸ்வரூபம், ஸ்திதி அதாவது நிலை, பிரவிற்த்தி அதாவது செயல், இவைகள் அனைத்தையும் தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவன் பெருமாள். துன்பங்கள் கர்ம வாசனை இப்படிய தோஷங்கள் எல்லாவும் எல்லாம் இல்லாதவன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன், கிளேச கர்மாத்யசேஷ தோஷா அசம்ஸ்பிருஷ்டம், இயற்கையாக அமைந்தவை, சுவாபாவிக அனவதிகாதிசய, இயற்கையாகவும் இயற்கையாக எல்லையில்லாத ஒப்புயர்வில்லாத உயர்வர உயர் நலம் குணங்களை உடையவன், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற கல்யாண குணங்களுக்கு ஒரு மாக்கடல் போன்றவன். அது வந்து பெருமாளை நினைக்கணும்னா இதெல்லாம் சேர்த்து நினைச்சாதான் பெருமாள் மாதிரி நமக்கு புலப்படும். அதாவது சித் அச்சித் விசிஷ்ட ரூபன், அவன் ஸ்வரூபன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன், சித்த சித்தை சரீரமாக கொண்ட சரீரி, அகிலஹேய பிரத்யநீகன் தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன், அனந்த கல்யாண குணகணவுக மகார்ணவன், ஸோ உபய விபூதி நாதன், இதெல்லாம் முதல்ல அனுபவிக்கணும். பரமபுருஷன் நாராயணம், பகவந்தம் நாராயணம், பரமபுருஷனான நாராயணனை யஜமானனாகவும் சுவாமித்வேன சுகிருத்வேன குருத்வேன ச பரிகிருஹ்ய, அவர் வந்து சுவாமி, அவர் வந்து நண்பன், அவர் சுகிருத், சுகிருத்னா நண்பன், நல்ல ஹிருதயத்தை உடையவன், அவர் சுவாமி யஜமானன், அவர் குரு, நமக்கெல்லாம் பிரதமாச்சாரியன், அப்படி இருக்கிற ச பரிகிருஹ்ய, அப்படி இருப்பவனை ஏற்றுக்கொண்டு பரிகிருஹ்ய ஐகாந்திக ஆத்தியந்திக தத் பாதாம்புஜத்வய பரிச்சரியைக்க மனோரதஹ, எக்காலமும் கைங்கரியம் செய்வது அவருடைய திருவடிகளிலேயே, அந்த பகவானுடைய திருவடி தாமரைகளுக்கு கைங்கரியம் செய்வது ஒன்றிலேயே ஈடுபட்ட மனத்தை உடையவனாக வேண்டும். அப்படி அந்த நித்திய கைங்கரியத்தை அடைவதற்கு அதுக்கு அன்யன்னமே கல்பகோட்டி சகசிரேனாபி சாதனமஸ்தீதி மன்வானக, அப்படி அந்த நித்திய கைங்கரியத்தை அவன் திருவடியில் செய்வதற்கு அடைய
ஆயிரம் கல்ப கோடி காலம் கழிந்த போதிலும் அவனுடைய சரணாரவிந்தத்தில் சரணாகதியை காட்டிலும் வேறொரு உபாயம் எனக்கு இல்லை என்று நினைக்கிறவனாய், ஆயிரம் கல்ப கோட்டி காலம் ஆயிரம் கல்ப கோட்டி காலம் கழிஞ்சாலும் அவனுடைய சரணாரவிந்தத்தில் சரணாகதி அடைவதை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு நான் நினைக்கணும் நினைக்கிறவனாய். அப்படி இல்லை அப்படி வச்சுண்டு தஸ்யைவ பகவதோ நாராயணசியா, அப்படி இருக்கிற நாராயணனுக்கு அகில சத்வ தயைக சாகரஸ்யா, எல்லா உயிரினங்களிடம் தயை காட்டும் கருணை கடலானவர். அப்புறம் அனாலோச்சித குணாகுண அகண்ட ஜனானுகூல அமரியாத சீலவதா, அதாவது யாரிடமும் உள்ள குண தோஷங்களை பொருட்படுத்தாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அனுகூலமாக இருப்பது கொண்ட எல்லையற்ற பண்பு கொண்டவனானவன், அமரியாத சீலவதா எல்லையற்ற பண்பு கொண்டானவன் அவன். அப்படி அந்த மாதிரி இருப்பவன் அப்படி பகவந்தம் சுகிருத்வேன குருத்வேன பரிகிருக்க தத் பாதாம்புஜத்வய பரி தத் பாதாம்புஜத்வய பிரபத்தேகே அந்யன்னமே கல்பகோடி சகசிரேனாபி சாதனமஸ்தீதி மன்வானா, அந்த பகவானுடைய நாராயணனுடைய எல்லா பிராணிகளிடத்தும் கருணை உடைய கடலென அனாலோச்சித குணகண அகண்ட ஜனானுகூல, அப்படி அவன் குணங்களின் தொகுதியை உடைய எல்லா மக்களுக்கும் அனுகூலமாக இருப்பவன், அமரியாத சீலவதகா எல்லையில்லாத சௌசீல்யத்தை உடையவன், சுவாபாவிக அனவதிகாதிசய குணவத்தையா இயற்கையாகவே எல்லையற்ற ஒப்புயர்வற்ற குணங்களை உடையவனாக அவன் இருப்பதால் தேவ திரியங் மனுஷியாதி அகிலஜன ஹிருதயானந்த ஆனந்தஸ்யா, தேவர்கள் உயிரினங்கள் மனிதர்கள் திரியங் தாவரங்கள், அப்புறம் அதாவது ஸ்தாவரம் திரியங்னா அனிமல்ஸ், அப்படி விலங்குகள் மனிதர்கள் எல்லா பிராணிகளிடத்தின் உள்ளத்திலும் சந்தோஷத்தை ஊட்டுபவனா அவன், ஹிருதய ஆனந்தனஸ்யா ஆஸ்ரித வாத்சல்யைக ஜலதே, அடியார்களிடத்திலும் அவ்வளவு வாத்சல்யத்தை உடையவன், அப்படி ஒரு பக்தர்களுடன் கலந்திருப்பதையே அவனுக்கு போக்கியமாக கருதுபவன், பக்தஜன சம்ஸ்லைஷைக போகஸ்யா பக்தர்களுடன் சேருவதை அது வந்து போகமாய் இனிப்பா இனிமையாய் கருதுபவன், அது இல்லாம நித்திய ஞான கிரியைஸ்வரியாதி போக சாமக்ரி சமர்தஸ்யா, மிக நிலையான ஞானம் செயல் ஏவல் என்னும் அனுபவத்திற்கான பொருள்கள் நிறைய பெற்றவன், உபய விபூதிநாதன் எல்லாரையும் நியமிப்பவன், மிகச்சிறந்த பெருமைகளை உடையவன், மகாவிபூதேகே ஸ்ரீமன் ஸ்ரீமதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மகாவிபூதேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் சரணாரவிந்த யுகலம், அப்படி உம்முடைய திருவடிகளில் சரணாரவிந்த யுகலம், ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணாரவிந்த யுகலம் அவருடைய திருவடியில் திருவடி தாமரைகளில் அந்த திருவடி தாமரைகளின் இணையை, இவை தவிர உய்வதற்கான ஆத்மா உய்வதற்கான வேறு ஒன்றுமில்லை, அது அனன்யாத்ம சஞ்சீவனேன, அனன்யாத்ம இதை தவிர ஆத்மா உய்வதற்கு வேறு எந்த சாதனமும் இல்லை, தத்கத சர்வபாவேன இந்த ஒரே எண்ணத்துடன், எந்த ஒன்றே ஒரே எண்ணத்துடன் இந்த சரணாரவிந்த யுகலம் இந்த ஸ்ரீமன் நாராயணனாகிய அவனுடைய திருவடிகளில் அவனுடைய திருவடி தாமரைகளில் சரணமடைவதை தவிர வேறொரு சாதனம் இல்லை என்ற எண்ணத்துடன் சரணம் அனுவிரஜே சரணம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ததஷ்ச பிரத்யகம் அப்படின்னு ரெண்டாவது பேரால் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு தினந்தோறும் பிரத்யகம் தினந்தோறும் ஆத்மாவின் உய்வதற்காக ஆத்மாவின் இந்த ஜேர்னி டில் அவர் தேகாவசானம் இந்த உய்வதற்காக இதை தொடர்ந்து ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், ஆத்மோ ஜீவனாய ஏவம் அனுஸ்மரேத் அப்படிங்கிறார் எம்பெருமானார். அது அவருடைய கட்டளை, இது வந்து மேண்டட்டரி கிடையாது ஆஜ்ஞா கிடையாது, அவருடைய ஒரு அட்வைஸ் உபதேசம் நமக்கு. ததஷ்ச பிரத்யகம் இதை தினமும்
ஆத்மா உய்வதற்காக தொடர்ந்து ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, இது ஸ்ரீவைகுண்ட இதை பற்றி சொல்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது எங்கேயாவது முன்னாடி இருக்கா அப்படின்னா நம்மாழ்வாரும் இதை தெரிவித்திருக்கிறார். சூழ் விஷம் பணிமுகில் அந்த பாசுரம், அந்த பத்து பாசுரத்தில் எப்படி நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வந்து ஸ்ருதியிலேயே இருக்கு. கௌஷீத்தகி உபனிஷத் அப்படின்ற உபனிஷத்துலேயே இந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை, அது போகிற வழியை அதெல்லாம் தெரிவிக்கிறது. அதை தான் அவர் எம்பெருமானார் இங்கே எழுதியிருக்கார். இந்த மாதிரி வேதத்தில், சாஸ்திரத்தில், ஸ்ருதி ஸ்மிருதிகளில் இல்லாத ஒன்றை எம்பெருமானார் தெரிவிக்க மாட்டார். அதாவது சித்ரன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தாராம். அந்த மகாராஜா வந்து வேதாந்தம் தெரிந்தவன். அந்த மகாராஜா அவனுடைய க்ஷத்ரிய தர்மத்திற்காக யஜ்ஞம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னு அவன் வந்து ஆசைப்பட்டு, அதுக்காக அங்கே இருக்கிற மகரிஷி ஒத்திருந்தார், ஆருணின்னு பேர். ஆருணின்னு சொல்லலாம், வாருணின்னு சொல்லலாம். அந்த ஆருணி மகரிஷி கிட்ட போய் இந்த மாதிரி யாகம் ஆரம்பிக்க போகிறேன், தேவள் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதாவது ராஜாவே பண்ண முடியாது யாகம், ஒரு ஒரு வைதிகர் வந்து தான் பண்ணணும், ரிஷியோ பிராமணர் வந்து பண்ணணும். ஸோ இந்த வாருணிகை ஆருணி மகரிஷியை கேட்டு, அந்த வாருணி மகரிஷி அவர் வந்து என்னைக்கு யாகம் பண்ணமோ அன்னைக்கு தன்னுடைய பிள்ளை அனுப்பினாராம். அவருக்கு என்ன வேலையோ, இல்லை மேபி அவர் அவர் பிள்ளை ஒரு பகவத் சங்கல்பத்தில் இந்த பிள்ளையை அனுப்பிச்சிருக்காரு. பிள்ளை பேர் ஸ்வேத கேத்து. அந்த பிள்ளை இங்கே வந்து அவனுக்கு தெரியும் இந்த யாகம் எல்லாம், அவனும் படிச்சிருக்கான் ரிஷி அப்பா கிட்ட, இந்த யாகம் பண்ணுற கிரியை அந்த மந்திரங்கள் அதெல்லாம் தெரியும் அவனுக்கு. அதனால் அவன் வந்தான். வந்தவுடனே ராஜா ஷாக் ஆகிட்டார். அப்பா வரலையா அப்படின்னா, சுவாமி இல்லை அடியான அனுப்பிச்சார் அவர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். அப்போ இவர் கேட்டால், அவனுக்கு தெரியுமா இந்த மந்திரங்கள்லாம்? தெரியும், அப்பா கிட்ட சந்தை ஆயிருக்கு, நன்னா தெரியும் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த யாகம் பண்ணுறதுனால நான் எனக்கு என்ன கிடைக்கும் பலன், நான் எங்கே போவேன், அது போகிற வழி என்ன, இதெல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். தெரியாது, அது அப்பா எனக்கு சொல்லித்தரல, அது போய் கேட்டுண்டு வா அப்படின்னார். இங்கே வந்து அப்பா கிட்ட கேட்குறான். இந்த மாதிரி ராஜா கேட்டார், எனக்கு தெரியல சொல்லுங்க. அப்பா சொன்னார், அப்பா எவ்வளவு ஒரு நேர்மை, ஆர்ஜவம் என்ற குணம் வாருணி மகரிஷி சொன்னார். அது வந்து ஸ்வேதகேது எனக்கும் தெரியாது, நான் போய் வா கேட்குறேன், ராஜாவே கேட்குறேன் அப்படின்ட்டு ராஜா கிட்ட வந்து, ராஜா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஒருத்தர் வந்து எனக்கு நீங்கள் ஒன்று கேட்டேலாம், அது எனக்கு தெரியாது, அதை எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உன்னை சிஷ்யனா அந்த ஸ்ரீவைகுண்டம் இந்த யாகம் பண்ணுறதுனால பெருமாளுக்கு பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணி இந்த யாகம் பண்ண பலன் இதில் இதுலேருந்து போகிறது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறது, ஸ்ரீவைகுண்டம் போகிற வழி, ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பற்றிய விவரணம் எல்லாம் தெரிவிக்கிறார் அந்த ராஜா ரிஷிக்கு. அதுதான் கௌஷிகத்துக்கு உபநிஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே தான் இங்கே ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்கிறார் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தன்யோஸ்மி.